வணக்கம். எம் கெரியர் இன்ஸ்டிடியூட். நடப்பு நிகழ்வுகள் நவம்பர் 20, 2019. தமிழக நிகழ்வுகள். மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் நடத்துவது குறித்து தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் செவ்வாய்க்கிழமை 19/11/2019 ஆலோசிக்கப்பட்டது. தமிழக அமைச்சரவை கூட்டம் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் செவ்வாய்க்கிழமை 19/11/2019 நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உயர்கல்வி, தொழில், உள்ளாட்சி ஆகிய துறைகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. செய்தி துளிகள். எந்தெந்த காலகட்டங்கள் மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நேரடி மற்றும் மறைமுக தேர்தல்கள் மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நேரடி மற்றும் மறைமுக தேர்தல்கள் நடத்தப்பட்ட ஆண்டுகள் விவரம். 1986 முதல் 2001 வரை நேரடி தேர்தல் முறை. 2006 மறைமுக தேர்தல். 2011 நேரடி தேர்தல். தேசிய நிகழ்வுகள். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஜாலியன் வாலாபாக் தேசிய நினைவிடத்தை நிர்வகிக்கும் அறக்கட்டளையின் அறங்காவலராக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அங்கம் வகித்து வந்த நிலையில் அதனை நீக்குவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜாலியன் வாலாபாக் தேசிய நினைவிட சட்ட திருத்த மசோதா என்ற பெயரிலான அந்த மசோதா மக்களவையில் கடந்த ஆகஸ்ட் 2 நிறைவேற்றப்பட்டிருந்தது. செய்தி துளிகள். தேசிய நினைவு சின்ன சட்டம் 1951 அறக்காவலர்கள் காங்கிரஸ் தலைவர்களாக இருப்பார்கள் என கூறுகிறது. ஜாலியன் வாலாபாக் அறக்கட்டளை கடந்த 1951 உருவாக்கப்பட்டது. ஹரியானா மாநிலமானது பவந்தர் பார்பாய் யோஜனா என்ற திட்டத்தினை கீழ் கூடுதல் பயிர்களை இணைத்துள்ளது. கேரட், பட்டாணி, கின்னோ, கொய்யா, குடைமிளகாய் மற்றும் கத்திரிக்காய் ஆகியவை இந்த திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ள சில பயிர்களாகும். செய்தி துளிகள். பிபிஒய்யின் கீழ் விவசாயிகள் தங்கள் பயிர்களை அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட குறைந்த விலைக்கு விற்றதாக இழப்பீடு பெறுகிறார்கள். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். எல்லை பாதுகாப்பு கண்காணிப்புக்கு உதவக்கூடிய கார்டோசாட் 3 செயற்கைக்கோளை இந்திய விண்வெளி ஆய்வு மையம் வருகிற 25 விண்ணில் ஏவ உள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்தின் 2 ஏவுதளத்திலிருந்து PSLV-C 47 ராக்கெட் மூலம் திங்கட்கிழமை நவம்பர் 25 விண்ணில் ஏவப்பட உள்ளது. செய்தி துளிகள். அமெரிக்காவின் 13 செயற்கைக்கோள்கள். இந்த கார்டோசாட் 3 செயற்கைக்கோளுடன் அமெரிக்காவுக்கு சொந்தமான 3 சிறிய ரக செயற்கைக்கோள்களும் விண்ணில் ஏவப்பட உள்ளன. 21 எக்ஸல் ரக ராக்கெட், இந்த 14 செயற்கைக்கோள்களும் PSLV-C 47 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளன. விளையாட்டு நிகழ்வுகள். இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இடையிலான டேவிஸ் கோப்பை போட்டி கஜகஸ்தான் தலைநகர் நூர் சுல்தானில் நடைபெறும் என சர்வதேச டென்னிஸ் சம்மேளனம் அறிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இடையிலான டேவிஸ் கோப்பை ஆட்டம் இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் இரு நாடுகளின் டேவிஸ் கோப்பை போட்டி வரும் 29-30 கஜகஸ்தான் தலைநகர் நூர் சுல்தான் நகரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய தினங்கள். ஆப்பிரிக்கா தொழில்மயமாக்கல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 20 அன்று கொண்டாடப்படுகிறது. பல ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள அரசாங்கங்களும் பிற அமைப்புகளும் ஆப்பிரிக்காவின் தொழில்மயமாக்கல் செயல்முறையை தூண்டுவதற்கான வழிகளை ஆராயும் காலம் இது. 2019 கருப்பொருள் ஆப்பிரிக்க தொழில்துறையை ஆப்கேஎஃப்டிஎஃப்ஏ சந்தைக்கு வழங்குவது. சப்ஸ்கிரைபர் சேனல் பை எம் கெரியர் இன்ஸ்டியூட். தேங்க்யூ.